நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆர். இந்த ஆர் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேபிள்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் வர வைக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு வந்து சிட்டி வந்து சென்னை இருக்கலாம் இல்லைன்னா மும்பை இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சிட்டியில் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஒன்று சென்னை இருக்கலாம் இல்லை மும்பை இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இருக்கலாம்னு சொல்கிறது ஆர். ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். செலக்ட், நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் டேபிள்லேருந்து. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்ல இருந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். நான் கண்டிஷன் தரேன். என்ன கண்டிஷன் தரேன்னா, வேர் சிட்டி ஈக்குவல் டு, ஒன்று சென்னை இருக்கலாம், சென்னை அப்படி இல்லைன்னா. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஆர்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இதுதான் அந்த ஆர் தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஆர் அப்படி இல்லை மும்பை இருக்கலாம். இப்போது செமி கோலன் ப்ரெஸ் பண்ணி என்டர் தட்டினோம்னா நம்மளுக்கு வருது பாருங்கள், சென்னை ஆர் மும்பை. சென்னை மட்டும்தான் வருது, மும்பை வரல, என்ன ஆச்சு? நீங்கள் வந்து சிட்டி ஈக்குவல் டு சென்னை ஆர் மும்பை கொடுத்தா அவுட்புட் இப்படி வரும். இதுவே நான் இப்படி கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை ஆர், திரும்ப நம்ம சொல்லணும் அந்த காலம் பேர், சிட்டி ஈக்குவல் டு மும்பை. இப்போது செமிகோலன் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம், இருக்காங்க. இப்போ வந்துச்சு பாருங்கள். அப்போது இது உஷாராக இருக்கும் சின்டாக்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம கண்டிஷன் இந்த ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன் கொடுக்கும்போது நம்ம ரெண்டு வாட்டி இந்த காலம் பேர் மென்ஷன் பண்ணோம், சிட்டியில் சென்னையும் எடுக்கணும், அப்படின்னா சிட்டியில் மும்பையும் எடுத்துக்கலாம், அதுதான் ஆர், ஓகேங்களா? இப்போது சென்னை, சென்னை, மும்பை, சென்னை. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வந்துடுச்சு, புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்போம். இப்போது திரும்ப நான் டேபிள் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு சிட்டி யாரெல்லாம் சென்னையோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் வேணாம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நாட், ஓகேங்களா? சரி, அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார், மொத்தமாக மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். கண்டிஷன் தரப்போகிறேன், வேர், என்ன கண்டிஷன்னா, வேர் எனக்கு தேவையில்லை, யார் தேவையில்லை, சிட்டி சென்னை, சிட்டி சென்னையாக இருக்கிறவங்களும் எனக்கு தேவையில்லை டீட்டெயில்ஸ், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். ஸோ வேர் நாட்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும், நாட் சிட்டி ஈக்குவல் டு, என்ன சிட்டி பேர், சென்னை. ஸோ சென்னை இருக்கிறவங்களும் எனக்கு தேவையில்லை, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வான்னு சொல்கிறேன். பாருங்கள், சென்னை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துச்சா, டெல்லி, மும்பை, ட்ரிவாண்ட்ரம். ஸோ உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த நாட், ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் கமெண்ட் பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்க்க போகிறது பிட்வீன், ஓகேங்களா? சரி, இப்போது இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் எனக்கு மார்க்ஸ் வந்து ஒரு 80 90 இருக்கிற மார்க்ஸ் மட்டும் எனக்கு வேணும். பிட்வீன் 80 90 இருக்கிற மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். யாரெல்லாம் 80 90 எடுத்துருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வா, நான் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ எப்படி பார்க்கலாமா, செலக்ட் ஸ்டார், எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் எனக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ கண்டிஷன் தரப்போகிறேன், வேர், என்ன கண்டிஷன், மார்க்ஸ், மார்க்ஸ்னு கொடுத்துட்டு போகிறேன், மார்க்ஸ் காலம் செலக்ட் ஆகிடும். இந்த மார்க்ஸில் பிட்வீன் 80 யூஸ் பண்ணும், ஓகேங்களா? இதுக்கு பிட்வீன் வந்தாலே அண்டு யூஸ் பண்ணும், பிட்வீன் 80 90 செமிகோலன். ஸோ
செலக்ட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும், எங்கேருந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிளிருந்து கண்டிஷன் தரேன். மார்க்ஸ் வந்து பிட்வீன் 80 90க்குள்ளே இருக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. வந்துடுச்சு பாருங்கள். யாரெல்லாம் 80லேருந்து 90க்குள்ளே எடுத்திருக்காங்க? ஆல்வின், ஆல்ஃப்ரட், சஞ்சீவ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிட்வீன் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். பிட்வீன் புரிஞ்சிச்சுங்களா இப்போ மீனிங்? ஸோ பிட்வீன் எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ பிட்வீனில் வந்து பிட்வீனுக்கு முன்னாடி அந்த காலம் பேர் வரணும், அந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவில் அந்த அண்டு யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக சின்டெக்ஸ் பயன்படுத்தினாங்க தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசெண்டிங் கமெண்டு பார்க்க போகிறோம். அதாவது DESC. டிசெண்டிங் என்னது? பெருசுலேருந்து சின்னது. ஓகேங்களா? ஹையர்லேருந்து லோயர். சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோல் நம்பர் இருக்குங்க இல்லையா, 1-6 வரைக்கும் இருக்குது. எனக்கு இந்த ரோல் நம்பர் எல்லாமே ரிவர்ஸில் வரணும். 6, 5, 4, 3, 2, 1. அதாவது இந்த ஆர்டரில் வரணும், ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார், மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்? ஆர்டர் படுத்த போகிறேன். ஆர்டர் இதுதான் அந்த கமெண்ட், ஆர்டர் பை. ஸோ நம்ம கமெண்ட் பேர் என்ன யூஸ் பண்ணோம்? இந்தமாரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம்? ஆர்டர் பைன்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கிற அந்த டேபிளில் இருக்கிற நான் என்ன ஏதோ ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆர்டர் பை, யார் ஆர்டர் பண்ண போகிறேன்னா, இந்த ஆர்டர் பைக்கு கேப் கொடுக்கணும். ஆர்டர் பை என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்னா, ரோல் நம்பரை ஆர்டர் பண்ண போகிறேன். ஆர்டர் பை ரோல் நம்பர். எந்த ஆர்டரில்? டிசெண்டிங் ஆர்டரில். அதான் DESC கொடுக்கணும். சிம்பிள். ஸோ செலக்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிள்லேருந்து. அதை நான் வந்து ஆர்டர் பை பண்ண போகிறேன். ஆர்டர் பைனா இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். என்ன அரேஞ்ச்மெண்ட்டில்? டிசெண்டிங் ஆர்டரில். யாரை? ரோல் நம்பர். என்ட்ரு தட்டு வந்துச்சு பாருங்கள். ரோல் நம்பர் வந்துச்சு பாருங்கள், 6, 5, 4, 3, 2, 1. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சா? சரி, இப்போது வேறு மாதிரி பண்ணி பார்ப்போம். இப்போ டிசெண்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அசெண்டிங் கொடுத்தா எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர்டர் ஸ்பேஸ் பை ஸ்பேஸ் ரோல் நம்பர் அசெண்டிங். அசெண்டிங் வந்து ASC செமிகோலன். அசெண்டிங் பாருங்கள், ரோல் நம்பர் பாருங்கள், 1-6 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அசெண்டிங்னா வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், டிசெண்டிங்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். சரி, இதிலே நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் ட்விஸ்டடாக பார்ப்போம். இப்போது மார்க்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணும். இப்போ இங்கே மார்க்ஸ் என்ன இருக்குது? 95, 92, 60, 88, 85, 88 இருக்குது. ஓகேங்களா? முதல்ல ஒரிஜினல் டேபிள் பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ டேபிளுக்கு வந்துடுச்சு. இந்த டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், இந்த மார்க்ஸ் வந்து எனக்கு ஹையஸ்ட்டு மார்க் வந்து லோயஸ்ட்டு மார்க் ஆர்டரில் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்? ஆர்டர் பண்ண போகிறேன். ஆர்டர் பை அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம்? மார்க்ஸ். எந்த ஆர்டரில்? டிசெண்டிங் ஆர்டரில். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். செமிகோலன் பாருங்கள். ஃபஸ்ட் மார்க் யார்? டெட்ரிக் 95, ராஜரூபன் 92. அதுமாரி அரேஞ்ச்மெண்ட் வந்துச்சு பாருங்கள். ஹையஸ்ட் நம்பர் வந்து லோயஸ்ட் நம்பர், மோகன் 60. ஸோ இப்படி தான் வந்து டிசெண்டிங். இப்போது அதே டேபிளில் மார்க்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் என்னது? லோயஸ்ட் மார்க் வந்து ஹையஸ்ட் மார்க். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். என்ன பண்ண போகிறோம்? ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். அரேஞ்ச்மெண்ட் தான் ஆர்டர் பை மார்க்ஸ். ஆர்டர் பை மார்க்ஸ். என்ன ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர். ஸோ என்ட்ரு தட்டலாமா? வந்துடுச்சு பாருங்கள். மார்க்கு யார் லோயஸ்ட் மார்க்கு? மோகன் 60, ஆல்ஃப்ரட் 85, ஆல்வின் 88
92, 95. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட், இப்போது டீஃபால்ட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்டு அசெண்டிங்கில் தான் இருக்கும். டீஃபால்ட்டாக அரேஞ்ச்மெண்ட்டு அசெண்டிங்கில் தான் இருக்கும். டிசெண்டிங் மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த ஏஎஸ்சி போடாமல் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ், ஆர்டர் பண்ணுறேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன், ஆர்டர் பை மார்க்ஸ். இப்போ நான் அந்த ஏஎஸ்சி கொடுக்கல, என்ன அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஆனால் அரேஞ்ச்மெண்ட் வருது பாருங்கள். ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. கொடுத்தாலும் நம்மளுக்கு அசெண்டிங்கானது சின்னதுலேருந்து பெருசு வரும் வேல்யூ, கொடுக்கலனாலும் சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ தான் வரும். ஸோ அசெண்டிங் வந்து ஒரு டீஃபால்ட்டாகவே இருக்கும் எப்பயுமே அரேஞ்ச்மெண்ட். ஆனால் டிசெண்டிங்கோடு நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும், அப்போ தான் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கியமான கமெண்ட், குரூப் பை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரிஜினல் டேபிள் காமிச்சிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ், டேபிள் பேர் செமிகோலன். இப்போது நம்மளுக்கு ஒரு டேபிள் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது சென்னை இருக்குது, சென்னை சென்னை சென்னை, மூணு சென்னை இருக்குது. இந்த மூணு சென்னையினுடைய மார்க்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் சென்னையோ அவங்க மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட போகிறோம். 88 + 88 + 92. இப்போ அடுத்தது டெல்லி ஒன்று தான் இருக்குது, ஸோ அப்படியே வந்துடும். மும்பையும் ஒன்று தான் இருக்குது, அப்படியே வந்துடும். ட்ரிவாண்ட்ரமும் ஒன்று தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, எதெல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸாக இருக்கோ, ஓகேங்களா? ஸோ சிட்டி தானே குரூப் பை பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு அவுட் புட்டில் புரியும். பாருங்கள், செலக்ட், என்ன செலக்ட் பண்ண போகிறேன், இந்த மார்க்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த மார்க்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா, கூட்ட போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, செலக்ட் சம் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு மார்க்ஸ் போட்டோம்னா ஆட் ஆகிடும். செலக்ட் சம். ஸோ இந்த மார்க்ஸ் வந்து சம் பண்ண போகிறேன். எங்கேருந்து? ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் அந்த டேபிள்லேருந்து இந்த மார்க்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். யாருடைய மார்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னா, சிட்டியை பேஸ் பண்ணி, குரூப் பை, குரூப் குரூப் பை சிட்டி. என்ட்ரு தட்டுறேன், பாருங்கள், புரியுதுங்களா எப்படி வந்திருக்கு? பாருங்களேன், சம் ஆஃப் மார்க்ஸ், இந்த மார்க்ஸ் இருக்குங்க இல்லையா, குரூப் பைனா சிட்டியை தான் நான் குரூப் பை பண்ணியிருக்கேன். அதாவது சிட்டி இதெல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து சென்னை சென்னை சென்னை. 88 + 88 + 92 ஆட் பண்ணால் 268. டெல்லி அப்படியே தான் ஒரு 85, ஏன்னா டெல்லி இன்னொரு டெல்லி இல்லை, அதான் ஆட் பண்ண முடியாது. மும்பை 60 அப்படியே தான் வந்துடும். நெக்ஸ்ட்டு ட்ரிவாண்ட்ரம் ஒன்று தான் இருக்குது, ஸோ 95 அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேவிங் கமெண்ட். ஸோ இந்த ஹேவிங் கமெண்ட் பயன்படுத்துறதுக்கு எனக்கு இன்னொரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் இதில் டேபிள்குள்ளே. அதில் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த ரோல் நம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். Insert into என்ன டேபிள் பேர், ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ், ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணால் ரோல் நம்பர் 7, பேர் வந்து விட்டல் வச்சுப்போம், விட்டல்
நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து 18, டிபார்ட்மெண்ட் வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுப்போம், மார்க்ஸ் 100 வச்சுப்போம், சிட்டி வந்து மும்பை வச்சுப்போம். இருங்க, மும்பை ஒன்று தானே இருக்குது, ஓகே, இல்லை டெல்லின்னு வச்சுப்போம், டெல்லி, ஓகேங்களா? சரி, இப்போது செமி கோலன் கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப டேபிள் செக் பண்ணி பார்த்துடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ். இப்போது எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு ரோ ஆட் ஆகிடுச்சு. இது ஏன் கொடுத்துன்னு இப்போ சொல்கிறேன். இப்போது ஹேவிங்னு ஒரு கமெண்டு, இந்த ஹேவிங் கமெண்ட் பயன்படுத்த போகிறேன். அது எப்படி பயன்படுத்த போகிறேன்னு பாருங்கள். செலக்ட், என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா, சம் ஆஃப் மார்க்ஸ். இந்த மார்க்ஸை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே என்னெல்லாம் மார்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா டேபிள் பேர் என்னது, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் டேபிள், ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ். நான் குரூப் பை பண்ண போகிறேன். குரூப் பைனா அதாவது குரூப் பை சிட்டி. இப்போது இந்த சிட்டியில் யாரெல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸோ அவங்க மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே சென்னை சென்னை இருக்குது, சென்னை இருக்குது. அப்புறமா ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்குது, டெல்லி டெல்லி இருக்குது, இவங்க மார்க்ஸ்லாம் ஆட் ஆகும். அப்புறம் மும்பை தனியாக, ஒரு மும்பை தான் இருக்குது, அப்படியே ஆன்சர் வந்துடும் 60, ஓகேங்களா? ட்ரிவாண்ட்ரம் அப்படியே மார்க்ஸ் 95 வந்துடும். இப்போ நான் இங்கேயே செமிகோலன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், அந்த குரூப் பையில் சொன்னாலே அதே மாதிரி தான், செலக்டு சம் ஆஃப் மார்க்ஸ். இந்த மார்க்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். எங்கேருந்து, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிளிலிருந்து. சிட்டியை தான் நான் குரூப் பை பண்ணுறேன். அப்போ சென்னை சென்னை சென்னை, மூணு சென்னை இருக்குது. சென்னைக்கு 88 88 92, ஆட் பண்ணால் 268. அடுத்தது டெல்லி, டெல்லின்னா இருக்குது 85 இருக்குது. இன்னொரு டெல்லி எங்கேயாவது இருக்கா, இங்கே இருக்குது 100. ஸோ 100 + 85 = 185. அதுக்கடுத்தது மும்பை 60, ஒன்றே ஒன்று தான் இருக்குது மும்பை, அது 60 அப்படியே வந்துடும். ட்ரிவாண்ட்ரமும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 95 அப்படியே வந்துடும், ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹேவிங்னு ஒரு கமெண்ட் பயன்படுத்த போகிறேன். செலக்ட் சம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் டேபிள். குரூப் பை பண்ணுறேன். சிட்டியை தான் நான் பேஸாக வச்சு குரூப் பை பண்ணுறேன். சிட்டியை தான் குரூப் பை பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு கமெண்ட், ஹேவிங் சிட்டி இன் ஓப்பன் பிராக்கெட் சிங்கிள் கோட்ஸ் சென்னையும் மும்பை மட்டும் கொடுக்க போகிறேன். சார், சென்னையும் டெல்லியும் கொடுக்கலாம், அதான் ரிப்பீட்டேஷன். சென்னையும் டெல்லியும் கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் செலக்ட் பண்ணுறேன் இந்த மார்க்ஸை ஆட் பண்ண போகிறேன். அதான் சம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் டேபிள் பேர் ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ். நான் குரூப் பை பண்ணுறேன், எதை, சிட்டியை மட்டும். குரூப் பைன்னு ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ, அந்த மார்க்ஸ் எல்லாம். அதில் ஒரு கண்டிஷன் தரேன், எல்லா சிட்டியும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஹேவிங் சிட்டி, அந்த ஹேவிங்னு ஒரு கமாண்டு போட்டுட்டு அந்த காலம் பேர் போட்டுட்டு பக்கத்தில் இன்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், சென்னையும் டெல்லியும் மட்டும் நீங்கள் குரூப் பை பண்ணி கொடுங்க, மார்க்ஸ் ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். சென்னை எத்தனை இருக்குது, இங்கே ஒரு சென்னை, இங்கே ஒரு சென்னை, இங்கே ஒரு சென்னை, 88 88 92, ஆட் பண்ணால் 268. நெக்ஸ்ட்டு டெல்லி, டெல்லி எத்தனை இருக்குது, 85 100, ஆட் பண்ணால் 185. அப்போது சென்னை டெல்லி மட்டும் வேணும், அந்த குரூப் பை பண்ணுறோம். அதில் எது நம்ம குறிப்பிட்டது வேணுமோ அதுக்கு தான் கமெண்டு ஹேவிங்னு கமெண்ட். ஸோ இங்கே ஹேவிங்னு யூஸ் பண்ணால் அந்த காலம் பேர் போட்டுட்டு பக்கத்தில் இன்னுன்னு யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ், நம்ம என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணோம்னா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே வரும். இப்படி தான் ஹேவிங் கமெண்ட்டை பயன்படுத்தணும். புரிஞ்சுதுங்களா? குரூப் பைனால் மொத்தமாக கொண்டு வரும், ஓகேங்களா? ஹேவிங்னு நம்ம சொல்கிற சிட்டியை மட்டும் கொண்டு வந்திருக்கு.